தலைநகர் சென்னையில் கல்லூரி வளாகங்களில் அருகே நடந்த சோதனையில் கிலோ கணக்கில் கஞ்சா சிக்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். விடியா திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 2 ஆண்டு காலத்தில் கஞ்சா, போதை மாத்திரைகள், கள்ளச்சாராய விற்பனை, 24 மணி நேரம் மதுபானம் என தமிழகம் 75% போதை மாநிலமாக மாறிவிட்டது. போதைப் பொருளை ஒழிக்கிறேன் என்ற பெயரில் கஞ்சா ஆபரேஷன் 2.0, 3.0 என தொடர்ந்து ஓ போட்ட காவல்துறை பொதுமக்களிடம் கண் துடைப்பு நாடகம் நடத்தியது. இந்த நிலையில்தான் தலைநகர் சென்னையின் பிரதான கல்லூரிகளில் கஞ்சா விற்பனை சுதந்திரமாக நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. விழித்துக் கொள்வது போல் நடித்த தமிழக காவல்துறையினர் கல்லூரி வளாகங்களில் ஒரு நாள் தணிக்கை ஆய்வு நடத்தினர். ஆய்வு நடத்திய காவல்துறைக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. கல்லூரி வளாகம் மற்றும் சுற்று வட்டாரங்களில் நடத்திய சோதனைகளில் 44 கிலோ கஞ்சா மற்றும் 3 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கஞ்சா விற்பனை செய்த 10 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது காவல்துறை. ஆனால் இந்த தணிக்கையை ஒரு சில கல்லூரிகளில் மட்டுமே நடத்திய தமிழக காவல்துறை அடுத்தடுத்த நாட்களில் தொடரவில்லை. ஒரு நாளில் மட்டும் 44 கிலோ கஞ்சா என்றால் சென்னை மற்றும் தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் இந்த தணிக்கையை தொடர்ந்தால் எத்தனை கிலோ கஞ்சா சிக்கும் என்று நினைத்து பார்த்தாலே தலை சுற்றுகிறது. அந்த அளவிற்கு மாணவ சமுதாயத்தை போதையின் பாதையில் அழைத்துச் செல்ல காரணமாக இருந்திருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி. கல்லூரி மாணவர்கள் கஞ்சா போதையின் பிடியில் சிக்கியுள்ளதை தமிழக அரசு இந்த சம்பவம் மூலம் மறைமுகமாக ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த தணிக்கையை மாநிலத்தின் அனைத்து கல்லூரிகளிலும் நடத்தி மாணவர்களை காக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் வைக்கின்ற முக்கிய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் அஜ்மத்துல்லா மற்றும் பாலா துரைசாமி.